ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கொத்தவரங்காயை வச்சு வடை பண்ண போகிறோம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். கொத்தவரங்காய் வடைக்கு ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு ஊற வச்சுட்டுருக்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணி 3 to 4 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறி வச்சு பாருங்கள். இந்த ஊறின கடலப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தவரங்காய் வடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா தண்ணி காயட்டும். ஏன்னா நம்ம கொத்தவரங்காய் நல்லா வேக வைக்கணும். மேலே லிட்டு போட்டுக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு கொத்தவரங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். சைடில் இருக்க நாரெல்லாம் எடுத்துருங்க. நாரெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தவரங்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி, உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை ஒரு ஸ்பூன், சோம்பு. இது குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் வடைக்கு அரைக்கிற மாதிரி குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி குறகுறப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஊற வச்சு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்சு கொத்தவரங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சின்ன உருண்டையாக பிடிச்சி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும். சூப்பராக தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வடை போட்டு எடுத்துடலாம். வாங்க கடாய் வச்சுக்கோங்க. பொரிக்க தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ உள்ளே போட்டுடலாம். இப்போ திருப்பி விடுங்க. நீங்கள் எப்பயும் போல் வடை போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கம் நல்லா திருப்பிட்டு எடுத்திங்களா, சூப்பரான கொத்தவரங்காய் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.